நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏஞ்சல் டிவி நண்பர் நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினால நீங்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒன்று மாற்றி ஒன்று வந்து இல்லையா, ஒரு போராட்டத்தை நம்ம போராடி முடித்து மூச்சு விட்டு அப்பாடான்னு உட்காரும்போது இன்னொன்று வரும். அதுதான் வந்து வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாழ்க்கை. நாம் வந்து இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இவ்வளவு இதை வந்து ஒரு போர்க்களமாக மாற்றிக்கொள்ளாமல் அந்த பிரச்சனைகள் நடுவிலும் அழகாக சமாதானத்தோடு வாழ்வதற்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவர் உதவுகிறார். ஆனால் எனக்கு பெரிய துக்கம் என்ன தெரியுமா, சமீப நாட்களில் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து ஏராளமான ஃபோன் கால், என்னுடைய நம்பர் போதில்லை உங்களுக்கு சமாதானம் நிகழ்ச்சியில், அதில் வர பிரச்சனைகளை கேட்கும்போது எனக்கு ஒரு வருத்தம். இது இந்த மாதிரியெல்லாம் கூட ஆண்டவரை அறிந்த குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கா, போராட்டங்கள் இருக்கா, இப்படிலாம் சிந்திக்க முடியுமா, செயல்பட முடியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசிக்க முடியுமா, நினைக்க முடியுமான்னு எனக்கு ஒரு பெரிய துக்கம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஆண்டவருடைய மனது இல்லையா, நமக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவானவருடைய மனசு என்னன்னு புரிஞ்சுக்க தெரியணும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம், என்னோடய மனசை யாருமே புரிஞ்சிக்கலையே, என்னை யாருமே புரிஞ்சிக்கல, இது நம்மளுடைய பெரும் குறை. இந்த குறை ஏன் வருது தெரியுமா, அவரோட நம்மை சிருஷ்டித்தவருடைய மனது நமக்கு புரியாததுனால்தான், அவருடைய இருதயத்தின் ஏக்கம் நமக்கு புரியாததுனால்தான். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவர் நீடிய சாந்தம், பொறுமை, மகா பொறுமை, பர்ஃபெக்ட் பேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுது, நீடிய பொறுமையோட சாந்தத்தோடு அவர் காத்துட்ருக்கிறாருனால வந்து புரிந்து கொள்ளணும். அதை வந்து ரொம்ப சுலபமாக பெரிய கத்தத்துவத்தை, அந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு கட்டளையாக கொடுத்துட்டார், அவ்வளவுதான். வேதம் எல்லாவற்றுக்கு மேலே அவரை நேசிப்பதும் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பதும், இதற்குள்ள எல்லா நியாயப்பிரமாணம் எல்லா தீர்க்க தரிசனமும் அடங்கும். இந்த நேசமும் எல்லாவற்றுக்கு மேலே அவரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆசையோடும் அன்போடும் நேசிப்பதும் இல்லாதது தான் இன்றைக்கி வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை. பரவாயில்லை, நம்ம நிகழ்ச்சியில் கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சியில் நாம் நிறைய சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சிருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கையும் பெரும் போராட்டம் இல்லையா, ஒரு கதை மாதிரி அதை வந்து கேட்டு கேட்டு சுவாரஸ்யமாக கேட்டு உங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு. ஆனாலும் அத்தனை பிரச்சனையையும் தாண்டி அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்குள் ஜெயித்தவர்கள். ஸோ அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் தான். இன்றைக்கும் மும்பையிலிருந்து பாஸ்டர் ஜான் கேப்ரியல் அவங்க வந்திருக்காங்க, மும்பை ரிவைவல் ப்ரேயர் நைட்டு. அங்கே வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக எனக்கு ஒரு பெரிய அதிசயம், அவருடைய ஊழியம் சபை ஊழியமும் உண்டு, இரண்டு இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஊழியங்கள் எல்லாம் உண்டு, ஆனாலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இரவும் அந்த ரிவைவல் ப்ரேயர் அவர் வந்து 30 ஆண்டுகாலம் நடத்திட்டுருக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாவற்றுக்கு மேலே நல்ல மனசை திறந்து வச்சு நீங்கள் கேட்கணும் ஒவ்வொரு, ஏன்னா இவங்கெல்லாம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து தங்களுடைய பழைய வாழ்க்கை பகிர்ந்துக்கக்கூடாத சில ரகசியங்களை கூட நம்முடைய முன்னாடி வைக்கிறதுன்னு ஒரே அர்த்தம், உங்கள் எல்லோருடைய மனசும் செம்மையாகி ஒரு புதிய நம்பிக்கை வந்து ஆண்டவருக்குள்ளார நீங்கள் திடப்பட்டு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கு தான். நல்ல கவனமாக கேளுங்க, வாங்கினீர்களே நம்ம அன்பான பாஸ்டர்கிட்ட பேசலாம். வணக்கம் பாஸ்டர், சந்தோஷம் மும்பையிலேருந்து நீங்கள் வந்தது ஒரு பெரிய அதிசயம். 30 ஆண்டுகாலம் மும்பை ரிவைவல் நைட் ப்ரேயர் ஓகே, இதை வந்து விடாம நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரு மாசமும் தடை இல்லாம ஆண்டவருடைய கிருபையினால ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அப்படி நடந்து கொண்டு வரோம். ஓகே ஓகே, மக்கள் கூடி பல்வேறு காரணங்களுக்காக ஜெபிப்பாங்களா? மும்பை பட்டணத்துக்காக தான் நாங்க, ஆமா முக்கியமா மும்பை பட்டணத்துல எழுப்புதலுக்காக, அங்குள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்க ஜெபித்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ தடைகள் வந்துச்சு, போராட்டங்கள் வந்துச்சு, ஆனாலும் தடைகள்லாம் மாற்றி ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மும்பைக்காக முக்கியமாக ஜெபிப்பீங்க, எல்லாருக்காகவும் ஜெபிப்போம், எல்லாருக்காக ஜெபிப்போம், உலக சமாதானத்துக்காக ரட்சிப்போம், தேசத்துக்காக. ஓகே, இது ஒரு பெரிய ஒரு ஊழியம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் உண்டு இல்லை? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஒரு நாளையில் சுலபமாக ஆரம்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்து இங்கே திருநெல்வேலி
தாளையத்து பக்கம் நாஞ்சான்குளம்னு ஒரு கிராமம். கிராமம், ஆமாம். எங்க கிராமம் வந்து ரொம்ப முன்னால பாத்தீங்கன்னாக்கி எங்க கிராமம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னாக்கி நாலா பக்கமும் தோட்டம் இருக்கும். கீழ்பக்கம் பாத்தீங்கன்னாக்கி தோட்டக்காடுன்னு சொல்லுவாங்க, மேல் பக்கம் சொன்னாக்கி வயக்காடுன்னு சொல்லுவாங்க, தெற்கு பக்கம் சொன்னாக்கி செவக்காடுன்னு சொல்லுவாங்க, வட பக்கம் கர்சக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கும் போதே காதுக்கு இனிமையா இருக்கு, அது கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சி, அழகா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு நிக்கிறோம். ஆமா. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்க அப்பா வந்து பனையற தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. ஒரு அக்கா அவங்க சின்ன வயசுல பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தங்கச்சி, அது இறந்து போயிட்டாங்க. நாங்க 10 பேர், 12 பேர்ல 2 பேர் இருந்தா 10 பிள்ளைங்க. இந்த தொழில்ல 10 பேருக்கு சாப்பாடு போட முடிஞ்சதா? அதான் ரொம்ப கஷ்டமான பணியத்து நேரம் இருக்கும். அப்போ பயணி கிடைக்கும், பிற கருப்பட்டி காய்ப்பாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் நல்லா நாங்களுக்கு எங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கும். மற்ற நேரத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பான்னு சொல்ல மாட்டோம், ஐயான்னு தான் சொல்லுவோம், அப்பா ஐயான்னு சொல்லுவோம். அப்போது ஏதாவது சின்ன சின்ன தொழில் பண்ணி எங்களை காப்பாற்றுவாங்க. யார்கிட்டையும் கடன் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காமலே எல்லா பிள்ளைகளும் எங்கள் அம்மா வயலுக்கு அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு. கிராம சூழலில் கொஞ்சம் சாப்பிட கிடச்சிரும் இல்லை, சுற்றிலும் காய்கறி விளையும். அது ஆமாம், காய்கறி விளையும், கொஞ்சம் விளையும், அப்படி இருக்கும். அப்புறம் நாங்கள் பயணிக்க போவோம். சின்ன வயசில் ஒரு 5-6 கிளாஸ் படிக்கும்போது பயணி விற்க போவோம். தெரு தெருவா நான் விற்க போவேன். சின்ன பையனை ஒரு கலையத்துல தூக்கிட்டு பயணி வேணுமோ பயணி, பயணி வேணுமோ பயணி, அப்படி விற்க படிக்க முடிஞ்சது. அதுல பயணி வித்துட்டு வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடும். பார்க்கும்போது கஷ்டம்தான். ஆனா அப்பா அம்மா ஒற்றுமையா சமாதானமான குடும்பமா இருந்ததா? எங்க அப்பா வந்து கிறிஸ்தவங்க தான், நாங்க கிறிஸ்தவங்க தான், ப்ரொடெஸ்டன்ட் சிஎஸ்எஸ். எங்க அப்பாவுக்கு நல்ல பக்தி. ஆனா சர்ச்சுக்கு எப்பமாதான் வருவாங்க. ஆனா எங்களை போச்சு சொல்லிடுவாங்க சர்ச்சுக்கு, எல்லாரும் பிள்ளைகளும் போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ரூபா இருந்தாலும் சரி, 8 இருந்தாலும் சரி, அதை எல்லாம் மாத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா அப்படி கொடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. சின்ன பிள்ளையில இருந்து ஒரு கிறிஸ்தவ பின்னணி, அது தெரியும், ஆண்டவர் தான். ஓகே. ஆனாலும் இந்த வறுமை இருந்தது. ஆனா குடும்பத்துல பெரிய பிரச்சனை குழப்பங்கள் இல்ல இருந்த சில சமயத்துல எல்லா குடும்பத்திலயும் ஆனா அவ்வளவு பெருசா இல்ல. ஆமா. இதுல வந்து எப்படி நீங்க வந்து அந்த 8th படிக்கும் போதா? ஆமா, 8th படிக்கும் போது இங்க இருந்து மும்பைக்கு அப்படிங்கறது வந்து ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பயணம். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பயணம். எப்படி போனீங்க, எதுக்கு போனீங்க, தனியா போனீங்களா? நான் எங்க அத்தா வந்திருந்தாங்க மும்பைல இருந்து. எங்க அக்காவுக்கு அப்பவும் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், மும்பைல, ஆமா மும்பைல இருந்தாங்க எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாம் மும்பைல இருந்தாங்க. அப்போ அவங்க கூட நானும் வரேன், எனக்கு படிச்சது போதும், எனக்கு ரொம்ப கஷ்டம், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாப்பாட்டுக்கு. அப்போ எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ மும்பை போற, சம்பாத்தியம் பண்றாக்கி அதுல தசமபாதத்தை கரெக்டா நீ ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு. என்ன வேற எந்த அறிவுரையும் கொடுக்கலையா? வேற ஒன்றும் சொல்லலை. எல்லா பிள்ளைகளையும் அப்போ எங்க யாருக்கு 10 பிள்ளைகளும் யாரெல்லாம் கவனிப்பாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பார்த்துட்டு இருக்கணும். அப்போ நான் பிறந்தது பக்கத்து வீட்டுக்கு தாத்தா பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, பக்தியா இருப்பாங்க. அவங்க தான் எனக்கு பேர் வச்சது. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கல. சர்ச்சு உள்ள பேரும் ஸ்கூலுக்குரிய பேரும் சேர்த்து வச்சுட்டாங்க. சர்ச்சு யோவான் ஆலயம் இருந்துச்சு, அதாவது ஜோனை மாத்தி அப்புறம் ஜோஹா கேப்ரியல் டிடிடி அப்படி ஸ்கூல் இருந்துச்சு, அது ஜான் கேப்ரியல்னு எனக்கு நல்ல பேர் தான். ஆமா. ஓகே. ஸோ தைரியமா அக்கா தான் இருந்தேன். ஆமா, அக்கா தான். அப்புறம் அண்ணனும் இருந்தாங்க, அண்ணன் 3 அண்ணன் இங்க மும்பைல இருந்தாங்க. ஓகே. அதனால நீங்களும் கிளம்பிட்டீங்க? ஆமா, நானும் மும்பை. போய் என்ன பண்ணீங்க? ஒரு புது சூழல்ல மொழி முதல்ல பிரச்சனை. ஆமா, நாங்க ஒரு சின்ன சொப்படாவில தான் இருந்தோம். சொப்படா அன்னைக்கு குடிசை, அந்த குடிசை அன்னைக்கு தகரம் தான் இருக்கும். அதுல நான், 3 அண்ணன், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு, நான். அங்க பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு பாத்திரம் கிடையாது, ஒரே ஒரு பாத்திரம் இருக்கும், ஒரு டோப் இருக்கும், அதுலதான் மாவு பண்ணிவாங்க ரொட்டி போடுறதுக்கு. ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும், அந்த கிளாஸ்ல அதுலதான் எல்லாரும் சாப்பிடணும், ஒரே பிளேட்ல தான் எல்லாரும் சாப்பிடணும். இப்ப மாதிரி பேப்பர் பிளேட் எல்லாம் கிடையாது. அப்படி ரொம்ப சூழ்நிலை. அதான் ஸ்டவ் இருக்கும், ஸ்டவ், பிறகு மண்ணெண்ணெய் ஊத்தி அது ஸ்டவ் பார்த்தாச்சு. என்ன வேலை பார்ப்பீங்க? அப்போ எங்க அண்ணன் வந்து எல்லாரும் டை மேக்கிங் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வருமானம் வருமா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வரும், அதுலேயும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி அப்படி அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ரொம்ப இருந்தோம். அங்கேயே எல்லாரும் தூங்க முடியுமா?
ஆமாம், அதே இடத்துல சும்மா அப்படி படுத்து பக்கத்தில் படுத்துக்கிட வேண்டியதுதான் அப்படி இருக்கு. ஆனால் இதை விட நம்ம கிராமமே பெட்டர்னு தோணலையா? இல்லை, கிராமத்துக்கு வந்தால் வயிறு பசிக்கும், இங்கே யார் சாப்பாடு தரா இருக்கும், எப்படினாலும் ரொட்டி ரொம்ப பிரெட் இந்த பாவு கிடைக்கும், பாவுன்னு சொல்லுவோம்ல நம்ம பிரெட், ரொம்ப சீப்பாக கிடைக்கும், உசல் பாவ் மிசல் பாவ் அப்படி தாங்க சாப்பிடும். எல்லாம் நடையிலேயே வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு நடையிலேயே வந்துடுவீங்க? ஆமாம், நடையிலே போயிட்டு. இனி அப்போ எங்கள் அண்ணன் கொண்டு ஒரு வேலை படிக்கிறதுக்காக இனி ஒரு கம்பெனியில் கொண்டு சேர்த்தாங்க. அப்போ முத மாதம் எனக்கு சம்பளம் வந்து அந்த ஷேட்டு வந்து முதலாளி அவர் வந்து 40 ரூபா கொடுத்தாரு. 40 ரூபா ஒரு மாதம்? ஒரு மாதம் சம்பளம். எந்த வருஷம் அது? இப்போ குறைஞ்சது ஒரு 45 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காசுனாலும் ஆனாலும் 40 ரூபாயில. ஆமாம் ஆமாம், 40 ரூபாயில ரொம்ப சந்தோஷம். எனக்கு முத மாதம் சம்பளம் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷம். தசம பாகம் கொடுத்தீங்க? ஆமாம், உடனே எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, உடனே 4 ரூபா எடுத்து சர்ச்சில் கொண்டு போட்டேன். தேங்காய் அப்புறம் இந்த கூடு இருக்கு பாருங்க, கூடுன்னு மண்டவல்லம் அது வாங்கிட்டு வந்து உடைச்சி சாப்பிடுவோம், அதான் ரொம்ப சக்தி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நல்லா சாப்பிட்டு நல்லா. அப்போ ஒண்ணு தெரியல, உடம்புக்கெல்லாம் எதுவும் வரல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணு நல்லா எல்லாம் நல்லா. மொழியை கத்துக்கிட்டீங்களா? ஆமா, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்ல மொழி கத்துறதுக்காக கத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் எங்க அண்ணன் சொன்னா கடையில போய் இந்த தனியா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, தனியா தின்னக்கி கொத்தமல்லி, கொத்தமல்லி கொத்தமல்லிக்கு தனியான்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட சொல்லு போன புதுசுல அப்போ 4 அண்ணன் தான் அப்ப கொடுத்தேன், 4 நாளைக்கு தனியா வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் தனியா தனியான்னு சொல்லிட்டே போனேன், கடை பக்கத்தில் போய் பேர் மறந்துச்சு. பேர் மறந்த உடனே அங்கே கடைக்காரன்ட்ட துனியா தேவ் அப்படின்ட்டேன். 4 அண்ணாவுக்கு துனியா. ஆமா, அவங்க ரொம்ப சிரிப்பாச்சு. அரே கியா துனியா தேனைக்காக அப்படின்னு நான், அரே துனியா தேவ் மேரா பாய் போலா ஹே துனியாலாம் அன்னைக்கு அது தனியாக்கு நான் மறந்து துணியா அப்படி இந்தி உலகம் கேட்டிருக்கேன். இளமையும் ஒரு இதுவும் வந்து எல்லாத்தையும் தாங்க வைக்குது. ஓகே, இதற்கு பிறகு என்ன செஞ்சீங்க? இதுக்கு பிறகு வேலை படித்தேன். வேலை படித்தது அதே அதே டூல் அண்ட் டை மேக்கிங், டை மேக்கர் நல்லா வேலை தெரிஞ்சோம். அதே கம்பெனியில 40 ரூபா மாதம் கொடுத்தாங்க. நான் தசமாக ஒழுங்காக கொடுத்ததுனால ஆண்டவர் 1 மணி நேரத்துக்கு அதே கம்பெனியில 250 ரூபா சம்பளம் ஆகிட்டது. அடேங்கப்பா, எத்தனை எவ்வளோ நாளைக்குள்ள? அது ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஆகிடுது. 3 வருஷம். ஆமாம், எல்லா வேலையும் தெரியும். அப்படி பார்த்தாக்கி இப்போ தான் உங்களை பார்த்துட்டு இருக்கேனே, பார்த்தா அப்படி இரும்புல நான் செதிக்கிறோம் அப்படி. அப்ப அந்த நேரத்துல எல்லாம் மெஷினரி கிடையாது, இப்பதான் எல்லாம் சிஎன்சி வந்துருது. அப்போ ஒரு டை பண்ணி ரொம்ப கைவேலை ரொம்ப இருக்கும். அப்படி பண்ணி அந்த திறமையும் இருந்தது, அந்த வேலையும் கத்துக்கிட்டீங்க. ஆண்டவர் அப்படி சம்பளம் ஜாஸ்தியாச்சு. ஆமா, குடும்பத்துக்கு எல்லாம் உதவி செஞ்சீங்களா? ஆமா, இப்ப எங்க அம்மாவுக்கு எல்லாம் லெட்டர் போடுவோம். முதல்ல இப்போ தானே எஸ்எம்எஸ், இப்பெல்லாம் வாட்ஸ்அப் வந்து, அப்பெல்லாம் ஆமாம் லெட்டர் போடுவோம். இப்படி மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அம்மா சம்பளம் எடுத்துருக்கிறேன், மிகவும் பிரியமும் பட்சம் பாசம் அன்பு நிறைந்த அம்மாவுக்கு இங்கே நான் மற்ற எல்லாரும் நல்ல சுகம் எப்படி இருக்கேன். ஆமாம், அப்படி எழுதி லெட்டர் போடுவோம். ஆமாம், ஸோ எவ்வளவு நாள் கழிச்சு ஊருக்கு வந்தீங்க? நான் அப்படி வருவோம், எப்படினாலும் நடுவில் வந்துட்டு அப்படி போயிடுவோம். ரொம்ப நாள் ஆயிட்டுது. ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கி, மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருந்தாங்க. மலேசியாவிலேருந்து எங்கள் அக்கா வந்திருக்கும்போது என்கிட்ட, அப்போது நான் ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன். துன்மார்க்க அன்னைக்கு சாரையை குடிப்பேன், வேற இதெல்லாம் தான் வந்துடும். அதுதான் நான் எல்லாம் பணம் வருது. ஆஹா, கூட பெரியவங்க இல்லை. ஆமாம், அன்னைக்கு நான் சாரையும் குடிக்கிறேன். இந்த பழக்கம் இல்லாமா? ஆ, மும்பையிலே இப்படி பழக்கம்லாம் ஆயிட்டுது. அதனால எங்கள் குடும்பத்தில் எங்கள் அக்கா அண்ணன் எல்லாரும் இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லி என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் பிறகு ஒரு மெஸ்ல போய் தான் தங்கினேன். விட்டு போறாங்க. ஆமா ஆமா, எல்லா அண்ணன் அண்ணி கூட சண்டை போடுவேன் எப்ப மாதாலும். அதனால அண்ணி சொல்லிட்டாங்க வீட்டை விட்டு. நானே பிறப்பட்டு கோரைகாவில் இருந்தேன். கோரைகாவ்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்து நம்ம தமிழ்காரங்க நிறைய வசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்தேன். தாராவின்னு பேரு. தாராவிக்கு வந்த உடனே அங்கே எங்க தூரத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க. ஆமா, மும்பையில தாராவி ரொம்ப ஃபேமஸ். ஆனா இப்போ ரொம்ப மாறி போச்சு, இப்போ சொல்ல முடியாது அப்போ இருந்த லெவலுக்கு. அப்போ அங்க வந்தோடனே எங்க அண்ணியோட சண்டை போட்டு ஒரு பிளாஸ்டிக் தெளியில ஒரு சட்டை, ஒரு ஹாஃப் பேண்டு, அப்புறம் 2 சட்டை, அவ்வளோது ஒரு திலாயி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இவ்வளோது. இது எடுத்துட்டு அந்த எங்க அண்ணன் ஒரு இடத்த பார்த்து தங்கிட்டீங்க? இல்லை, அங்கே கேட்டேன், அவங்ககிட்ட ரூம் கேட்டேன். அவர் சொல்ல, இல்லைப்பா ரூம் இல்லை, இங்கே புக் ஆகிட்டது இல்லை அப்படின்ட்டாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு அப்புறம் இன்னொரு பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். மழை பெஞ்சிட்டு இருந்தது,
மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருந்தேன் பாதி கட்டடம், நான் மேலே போனேன். மேலே போய் இருக்கலான்னு பார்த்தேன், மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போ மேலே இருந்து கீழே வரலான்னு பார்த்தேன், கீழே வந்து நாயெல்லாம் கொலைக்குது, ஒருத்தர் இல்லை. நடுவில் அந்த படியில் ஸ்டெப்லே உட்காந்து ராத்திரி முழுவதும் கழிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு இடத்துல போய் தங்கினேன், உமேஸில் போய் அப்படி தங்கினேன். ஆனால் அதான் கைவிடப்பட்ட வாழ்க்கை மாதிரி நம்ம போராடி எப்படியோ கண்டுபிடிக்கிறோம். பாதுகாப்பா வளர்க்கப்படுற பிள்ளைகள் நீங்க பாருங்க, சின்ன பிரச்சனையை கூட தாங்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல, எனக்கே நினைச்சு பார்க்க முடியல. சோ நிறைய பேருக்கு ஆனாலும் ஓரளவுக்கு. சோ இதற்கு பிறகு படிப்படியா வளர்ந்தது. நான் இப்படி தசமபாகம் கொடுப்பேன், எல்லாம் கரெக்டா அதை மட்டும் கொடுத்தீங்க, தசமபாகம் கொடுத்தீங்க. மத்தபடி ஆண்டவர் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ண அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் அங்க போற உடனே எல்லா பையன் கூட சேர்ந்துட்டு அதெல்லாம் எல்லாம் செய்யறது. சர்ச்சுக்கு போவீங்க சண்டே சண்டே? சர்ச்சுக்கு ஆனா சிஎன்ஏ சர்ச்சு தான் போயிட்டு இருந்தேன், ஆனா அங்க போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பக்தி ஆயிட்டது, அதனால தினந்தோறும் போக ஆரம்பிச்சேன். இது நடுவில் எனக்கு கல்யாணம் ஆயிட்டது. அதை பத்தி நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு பேசுவோம். நீங்க ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, எந்த அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அப்போ பாத்தீங்கன்னாக்கி சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிடைக்கும். சொந்தமாக ஒரு சின்ன ஃபேக்டரி போட்டு டை பண்ணிட்டு இருந்தேன். சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்க? சொந்தமா டை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல சின்ன இடத்துல வாடகை வாங்கி அந்த இடத்துல சொந்தமா நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது மறுபடி அந்த இதுல ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு வீடு வாங்கினேன். ஒரு வீடு வாங்கினோடனே அந்த சொந்தமாக ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வந்தீங்க? ஆமாம், 2.5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த நேரத்தில் வாங்கினேன். ஓகே. அப்போ வாங்கின போது அதில் 1 லட்சம் ரூபா கடன் ஆயிட்டது. ஓகே. அப்போ இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு கல்யாணம்? ஆமாம், கல்யாணம் ஆயிட்டது. கல்யாணம் எங்கே, எந்த ஊர் போன கல்யாணம்? எனக்கு அம்பலத்தில் நடந்துச்சு. அம்பலம்னு ஒரு அது மூலைக்கரை இங்கே பார்த்து வச்சதா? ஆமாம், இங்கே அங்கேருந்து இப்போ பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க மும்பையில், நான் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆமா, அதாவது நீங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வரல? இல்ல, ஊருக்கு வரல, மும்பையிலே எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க? ஆமா, அவங்க அண்ணன் மாதிரி 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. நீங்க சொல்ற ஊர் எங்க இருக்கிற ஊர்? அம்பலம் வந்து மூலைக்கரைப்பட்டி முனஞ்சிப்பட்டி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. திருநெல்வேலி? ஆமா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே ஓகே. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி சரி சரி, ஓகே. என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் ஜான் கேப்ரியல் அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மும்பையில இருந்து வந்து கடந்த 30 ஆண்டுகளாக ஆண்டவருக்கான ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற அவருடைய இளமை கால வாழ்க்கை, ஐயோ இன்னொன்று எனக்கு நம்பவும் முடியல. நல்ல வந்து பாதுகாப்பாக ஒரு மாதிரி பெற்றோரால் அரவணைக்கப்பட்டு வளர்கிற குழந்தைகளுக்கு நிஜமாகவே இந்த வாழ்க்கை புரியாது இல்லையா? தனியாக ஓடிப்போய் மும்பையில் இருந்து கஷ்டப்பட்டு தொழில் கற்றுக்கிட்டு அதில் முன்னேறி பரவாயில்ல. அவருடைய வாழ்க்கை இப்போ திருமணம் வரை வந்திருக்கிறது, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பேசலாம், காத்திருங்கள். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாங்கினீர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ மும்பையில் போய் தொழில கத்து ஆளாகி பொண்ணும் பார்த்தாச்சு கல்யாணம். வைஃபோட பேர் என்ன? ரோஸ்கனி. ரோஸ்கனி. ஸோ யார் முடிவு பண்ணின கல்யாணம்? இது எங்க அக்கா இருந்தாங்க, இப்ப அமெரிக்கால இருக்கிறாங்க. அந்த அக்கா தான் எல்லாம் போய் பார்த்து கரெக்டா நானும் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. ஆமா. ஸோ கல்யாணம் வந்து மும்பையில்? மும்பையில். ஏன் அது ஊரில் நடக்காம மும்பையில்? ஏன் ஊரில் எல்லாரும் அங்கே வந்துட்டோம், மும்பையில் நிறைய பேர். ஓகே. அதனால எல்லா சொந்தக்காரங்களும் அப்பா அம்மா இருந்தாங்களா? அப்பா அம்மா, அப்பா இல்லை, அப்பா அம்மா மட்டும். அப்பா தவறிட்டாங்க? அப்பா தவறிட்டாங்க, அம்மா இருந்தாங்க. ஸோ திருமணம் மும்பையில் தான் நடந்தது? ஆமாம், மும்பையில் நடந்தது. ஓகே. ஸோ திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா, ஆண்டோட கிருபையினால நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது நல்லா பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா தசம்பாகம் காணிக்கெல்லாம் ஆண்டோ கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு தினம் போவேன். போயிட்டு தான் மறுபடியும் மற்ற எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன். என் மனை வந்து பக்கத்தில் வந்து கீழே தொட்டாலே போதும், உடனே தொடாத, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி மறுபடியும் தண்ணி வச்சு அப்படி கழுவிட்டு தொடாத என்ன வகையான அப்படி சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு தினம் போவேன், ஒரு நாள் விடாமல் போவேன். அப்படி 1000 நாள் போயிருக்கிறேன் ஒரே சர்ச்சுக்கு. ஒரு நாள் கூட என்ன பண்ணுவீங்க? போயிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் மாலை எல்லாம் மெழுவத்திரி எல்லாம் கொடுத்துட்டு அங்கே அப்படி நின்று கும்பிட்டுட்டு அப்படி வருவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் எனக்கு உள்ள எப்படி தெரிஞ்சு நான் மறிச்சவரை எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகம் போவேனா அப்படின்னு கேட்ட உடனே அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டேன் அப்படி.
ஆயிரம் நாளாக வந்துட்டு இருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி சத்தம் கேட்க எனக்கு? உடனே இயேசு இடத்துல போ, இயேசு தான் உனக்காக ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு கேட்க. அப்போது வீட்டுக்கு வந்த உடனே யோவான் 2 எடுத்து படித்த உடனே இயேசுடைய தயார் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி அதைப்படி செய்யுங்க. அதாவது நம்ம சர்ச்சுக்கு போறதுன்றது டசன்ட் மேட்டர், நம்ம வாழ்க்கை மாறல, வாழ்க்கை மாறல. நம்ம தினைக்கும் சர்ச்சுக்கு போறோம், அந்த சர்ச் அந்த இடத்துல பிரச்சனை பெருசா இருக்கிறத விட நம்ம வாழ்க்கை மாறாம போறோம். அப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. சர்ச்சுக்கு போவேன், போயிட்டு வந்தோடன மறுபடியும் அப்புறம் சாயங்காலம் ஆன உடனே கொஞ்சம் போட்டுருவேன். யாரும் மனசு வருத்தப்பட்டிருக்கூடாது, தப்ப புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த சர்ச் இடங்களோ நமக்கு வந்து பரலோகம் போகிறது இல்ல. சோ நம்மளுடைய நடக்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த மெல்ல மெல்ல வர மன மாறுதலும், சோ அந்த மாறுதல் வராம இருந்திருக்கு. இப்ப வந்து ஆண்டவர் ஒரு உணர்த்தி காமிச்சார். அப்பதான் அங்க ஒரு இடத்துல ஒரு ஓலி மைதான்னு ஒரு இடம் இருக்குது, அங்க ஐயா மோகன் சிலாசர் ஐயா கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ 4 மீட்டிங் இருக்குது. அப்ப என் மனைவி சொன்னாங்க, வாங்க கூட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆண்டவர் ஐயா மனைவி நல்லா ஜோம் பண்ணாங்க, நல்லா ரசிக்கப்பட்டு நல்லா இது பண்ண. அப்போ எனக்கு 3 இருந்தாங்க, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ சொன்ன உடனே எந்த இடம் அப்படின்னு கேட்டேன். அப்போ ஓலிமை தான் அப்படின்னு சொன்ன. அப்போ நான் தான் அங்கே வழக்கமா சாயங்காலம் போறது உண்டு, அங்கேதான் கொஞ்சம் ட்ரிங்க் போடுறது, அதனால பரவாயில்ல. அப்போ என் மனைவி கூடுறால கொண்டு பிள்ளைகளை 3 விட்டுட்டு நம்ம ட்ரிங்க் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். போன உடனே அங்கே 12 பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டு எனக்கு நல்லா பாட்டு, இயேசு வந்த உள்ளத்திலே ஆனந்த் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருந்தேன், இப்போ சரியா நாவல்ல. அப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப டச் ஆயிடுச்சு. அப்புறம் மோகன் சிலாசர் அண்ணன் வந்து சொன்னாங்க, ஜப நேரத்தில் நான் அதுல இருந்து என்ன போக முடியல, சாரையும் குடிக்கல, அங்க பின்னாலே உட்காந்து வேற வழி இல்லை. ஆமா, என்னெல்லாம் அங்கேயும் போக முடியல. அப்போ அவங்க பேசுனது கடைசியில் சொன்னாங்க, என்ன என் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனதுல உந்தப்பட்டு காலையில தான் அங்க போயிட்டு வந்திருக்கிறேன், பரலோகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னது இயேசுதான் மெய்யான தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த 4 கூட்டத்திலையும் அழுது ஒப்புற வைய பா உலகம் எல்லாத்தையும் அன்னையில இருந்து விட்டேன். இப்போ 30 ஆச்சு குடியை விட்டு. அதுதான் அதாவது எந்த பழக்க வழக்கங்கள் மனுஷனை பிடிச்சதுன்னா அது லேஸ்ல விடுவதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ரீஹாப் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் எல்லாம் போய் கூட திரும்ப திரும்ப. இது என்ன மாதிரியான உணர்வு, அதை சொல்லுங்க. மத்தவங்களுக்கு உதவணும்ன்றதுனால இது எப்படின்னாக்கி நம்ம பஸ்ல நினைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்போ நினைக்கணும். இது உடனே இந்த பாவம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாக்கி நம்ம கண்டிப்பா உணர்த்துதல் இல்லையா, தேவனுடைய ஆலயமா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. இயேசு எல்லாத்துக்கும் விடுதலை, எந்த இது காரியம்னாலும் விடுதலை இயேசு கொடுக்கிறவர். அப்போ அந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில் அன்னையிலேருந்து போச்சு பாருங்க. சில சமயத்தில் வந்து சிகரெட் குடிப்பாங்க, பக்கத்தில் அப்படியே ஸ்மெல் வரும், நல்லா ஸ்மெல் மாதிரி தெரியும், ஆனால் அது குடிக்கிறேன். மாம்சத்துக்கும் ஆவிக்குமான போராட்டம். ஆனால் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் இல்லையா, ஆண்டவர் கொடுக்கும்போது. அப்போ இது குடும்பத்துலேயும் பெரிய சந்தோஷம். ஆமாம், பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று மறுபடி ஒரு கிருபாசன சர்ச்சின்னு ஒரு சர்ச்சுக்கு போனேன். அங்கே போயிட்டு நல்லா விசுவாசியாக இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ராத்திரி பகலமாக நான் ஜோம் பண்ணேன் என் கம்பெனியில. அதுக்கப்புறமா ஒரு ப்ரேயர் டவர் மாதிரி வச்சு அதில் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். நான் என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் ராத்திரி பகலாம் அந்த இடத்துல டைம் கிடைக்கும் போதெல்லாம் தொழிலும் நல்ல முறையில எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது. நல்ல ஒரு கம்பெனில இருந்து 4 ஆயிட்டுது. நிறைய எல்லா தினமும் இன்கம் வரும். அதான் அந்த தொழில் நான் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்போ இவ்வளவு கடன் பிரச்சனை ரொம்ப ஆகும்போது இந்த தொழில என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஒரு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணேன், டை மோல்டு. அதை பண்ணி அந்த இடத்துல இருந்து நான் குறிப்பிட்ட கம்பெனில இருந்து எம்எடிசின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும், என்கிட்ட பைசா இல்ல. அப்போ அந்த நேரத்துல தொழில் நல்லா இருந்ததுன்னு சொல்றீங்க, பிரச்சனையும் சொல்றீங்க, எப்படி பிரச்சனைக்கு இந்த நேரத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி நஷ்டமாயிட்டு ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்தது, பிற கொஞ்சம் இதாயிட்டது, பிற கடன் ஆயிட்டது. கடன் வாங்கின முதல்ல அந்த வீடு வாங்குற கடன் வாங்கின தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தது. கடன் வாங்கினதுல இருந்து ரொம்ப ப்ராப்ளம்.
அப்போ நான் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே தொழில் இப்போ ரொம்ப கஷ்டமாயிட்டது, அதனால வேணாம் 10% நான் கொடுக்க மாட்டேன், நமக்கு 20% கொடுங்க, பரவாயில்ல நான் 5% ஆக்கிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவருக்கு செஞ்சா அது கட்டாயமா திரும்பி வரும் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அப்போ அந்த டை கொண்டு போயிட்டு இருந்தேன், அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம். அப்போ ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பேன். அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, நான் இன்னையில இருந்து நான் உன்னை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. ஓகே ஆமாம், அப்போ இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னோடனே நான் எப்படி ஆசீர்வதிப்பேங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போது அந்த குரல் கேட்கு நீ என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறேன், நான் சொன்னால் இரும்புனால ஒரு டைப் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா அப்படி பேசுகிறேன் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இது முழுவதும் தங்கமாக போகுது, நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு என்ன, ஆமாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், 5 அப்போ 2 மீனையும் 5000 பேருக்கு போசித்த ஆண்டவர் இன்னைக்கு நீர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்த. ஆனால் அந்த இரும்பு தங்கமாகலை, அதை கொண்டு போய் எங்கள் மிஷினில் வச்சு அதை பொடேஷியம் எடுத்த உடனே அந்த ப்ரொடக்ஷனில் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டு, மார்க்கெட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது அங்கே எல்லாரும் அதை திருப்பி திருப்பி கேட்டாங்க, அதனால அந்த கடன் பாரெல்லாம் எனக்கு மாறிட்டு. அதன் மூலம் ஆண்டவர் ஆமாம் ஆசீர்வதிச்சார். தொழில்நிலை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையும் மேலே கீழே மேலே கீழே. அதுக்கு பிறகு தொழில் விருத்தியாச்சா? அதுக்கு பிறகு நல்லா நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ நான் ரசிக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் ரசிக்கப்பட்ட நேரத்தில் இப்படி நாங்கள் ஜோமனிட்டு இருப்போம். ஜோமனிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பையனுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான், மூத்த பையன். அப்போ மூத்த பையன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் நல்லா செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தான் ஸ்கூலில். அதனால அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூலு, அதனால எல்லா
கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. அப்போது ஆண்டவர் என் கூட பேசினார், இவ்வளோ அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாங்க, எல்லாம் நல்ல பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவேன், ஒன்றையும் நான் ரட்சித்தேன், நீ உங்களுக்காக என்ன செய்ய போகிற அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. உடனே நான் அழுது அழுது சோமனேத்த அழுது அழுதுகிட்டே இருந்தேன், என்னால் கண்ணீர் அப்படி தர தரையாக வடிஞ்சு நிற்கவே இல்லை. அப்போ என் பையன் வந்து கேட்டான், என்னப்பா சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லைப்பா என்னமோ தெரியல எனக்கு ஒரு எப்படி பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த மாதமே நாங்கள் ஒரு முழுற ஜபம் ஆரம்பித்தோம். முழுற ஜபம் ஆரம்பித்த உடனே அதில் மும்பை எழுப்புதல் முழுற ஜபம்னு ஆரம்பிச்சு ஆரம்பித்த உடனே முதலாவது ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க, பாளையங்கோட்டையில் ராஜேந்திரன் ஐயா வந்திருந்தாங்க. ரெண்டாவது மாதம் ரத்னம்பால் ஐயா வந்திருந்தாங்க. அப்படி நிறைய எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்க. எங்கே இடம் இதுக்கெல்லாம்? நம்ம தாராவியில் ஒரு ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு இருந்தோம். ஆமாம், ஆயிரக்கணக்கில் வருவாங்க ஜனங்கள். ஜோம் பண்ணி நல்லா முழு ரஜமோ நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு சபை ஒன்றும் கிடையாது, ரசிக்கப்படுற ஜனங்கள் எல்லாம் எல்லா சபையிலையும் போயிட்டு இருப்பாங்க, நிறைய கூட்டத்துக்கு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. போகாத சர்ச்சு கிடையாது மும்பையில், எல்லா சர்ச்சிலும் என்னை கூடுவாங்க. ஆமா, கேத்தலிக் சர்ச்சு, சிஎன்ஏ சர்ச்சு, மெத்தடி சர்ச்சு, கத்துக்கிட்டீங்களா ஆண்டவர் பேசி? ஆமா, தினந்தோறும் நான் முனங்கல்ல நின்று ஜெபம் பண்ணுவேன். காலையில நான் நாஸ்டா ஒன்றும் பண்ண மாட்டேன். காலையில 12 மணிக்கு பிறகு ரசிக்கப்பட்டதுல இருந்து இந்நாள் வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு பிறகு தான் நம்ம சாப்பிடுறேன். காலையில டீ எதுவும் சாப்பிடுறேன், டீ காஃபி எதுவும், டீ காஃபி எதாவது சாப்பிடுறோம். அப்படி அப்படி மத்த நாஸ்டா எல்லாம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கும், இடியாப்பம் இருக்கும், ஆப்பம் இருக்கும், தோசை இட்லி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன். ஆமா, அப்படி இருந்துகிட்டு இருந்தேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு கூட ரொம்ப நல்லா, ஆமா இடைப்பட்டார். அந்த நேரத்தை வேதத்தை தியானிப்பேன், நல்லா ஜோம் பண்ணேன், இந்த பைபிள் கிளாஸுக்கு போகல. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சாரு, எல்லா பக்கமும் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் தொழிலும் வளர்ந்ததா, தொழிலும் ஊழியமும், ஊழியமும் எந்த நேரமும் நம்ம டவர் இருக்காங்க, ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய வாலிய பசங்க வருவாங்க. நாங்க எல்லா தினந்தோறும் அங்க ஜூ பிச்சுன்னு ஒண்ணு இருக்குது கடற்கரை, அந்த கடற்கரையில நாங்க ராத்திரி 12 மணிக்கு போவோம் ஜோம் பண்றதுக்கு. 12 மணிக்கு போயிட்டு அப்புறம் அங்க இருந்து காலையில இந்த சன் வரும்ல அப்போதான் நாங்கள் வருவோம். வெடிகால் சந்தோஷமா இருக்கு. அதாவது ஒரு வாழ்க்கை, ஒரு தொழில், ஒரு பணம் வர வர குடி, அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், அந்த நண்பர்கள் அப்படி போகும். அந்த வாழ்க்கை இப்படி மாறுதுன்றப்போ நிஜமாவே அது ஆண்டவராலதான். ஊழியக்காரங்களை பார்த்த உடனே இயேசுவை பார்த்த மாதிரி, இப்பெல்லாம் நாங்க உங்களை முதல் டிவில தான் பார்ப்போம், இன்னைக்கு நேரே பார்ப்போம், ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. சந்தோஷம். சரி, ஸோ வந்து வாழ்க்கை மாறுது, மனசு மாறுது, குடும்ப வாழ்க்கை. எத்தனை பிள்ளைங்க? எனக்கு கர்த்தருடைய கிருபையால 8 பிள்ளைகளும்மா. 8 பிள்ளைகள். ஆமா, எவ்வளவு பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க? ஒரு பொண்ணு. ஆமா, 7 பசங்க, 7 ஆண் பிள்ளைகள். ஆமா. சோ வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது. தொழில் அப்படியே போச்சா? ஆமா, தொழில் அப்படியே போயிட்டு, தொழில் நடந்துட்டு இருந்தது, முழு ரஜமா நடந்துட்டு இருக்குது எல்லாம். அப்ப நான் என்ன செய்வேன்னாக்கி, ஒவ்வொரு மாதமும் இந்த கடைசி நேரத்துல வந்து
கடைசி நாள் வந்து நான் ஒத்தையில் போய் உட்காந்துருவேன். யார் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, ஒரு 11:30 to 11:30 போயிட்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அப்புறம் அடுத்த மாதத்துக்காக நான் ஜோ பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் ஜோ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினாரு, திட்டம் தெளிவுமா, நீ உன் பிசினஸ் எல்லாம் விட்டுரு, ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி, இந்த பிசினஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த நேரத்தில் எனக்கு நல்லா இருந்தது, ஒரு சின்ன இதுல குடிசையில இருந்து ஆண்டவர் படிப்படியா உயர்த்தி இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்கார், நல்ல வீடு, அழகான வீடு, 1000 square feet நல்ல பாம்பேல அப்படிங்கிற அப்படி நல்ல வீடுலாம் இருக்குது. இருந்தாலும் என் மனைவிட்ட வந்து நான் சொன்னேன், இப்படி இப்படி ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்போ சொன்னா, நீ அதெல்லாம் நம்பாதங்க, இப்படி 30-40 பேர் வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்க இதெல்லாம் பந்த் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெளிவாக இருக்கு. தெளிவாக அதனால அதுல இருந்து நானும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி எல்லா மாதமும் எங்கூட அப்படி பேசிட்டு இருப்பார் ஆண்டர், அப்படி பேசி 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 பிறகு கடைசியில் எல்லா மறுபடியும் நஷ்டம் ஆக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நஷ்டமாக ஒவ்வொரு கம்பெனியாக நஷ்டம் ஆகி ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது. குடும்பத்தை ஓட்டணும்ல பிரதர், குடும்பத்தை இப்ப எல்லாருக்கும் வர்ற கேள்வி, எனக்கு வராது, ஆண்டவர் அழைத்தால் அவர் நடத்துவார். நான் மத்தவங்களுக்கு சொல்றேன், இப்ப இப்படி இவங்க சொல்றாங்க, 7 பிள்ளைங்க, 8 பிள்ளைகள், ஓகே, ஒரு ஆமா 8 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, 7 பையன். இது வந்து தொழிலும் செய்யாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க, அதுக்காக நான் கேக்குறேன். அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வீடு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் ஐடியா கொடுத்தாரு, இதெல்லாம் நீ விட்டு அன்னைக்கு இந்த வீட்டெல்லாம் வாடகை கொடுக்கலாம், உனக்கு 1000 கணக்குல வரும் அப்படின்னு நான் பண்ண விட்டு சொன்னேன். அவங்களும் இதை ஒத்துக்கலை, எப்படியும் பிஸ்னஸ் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ண பண்ண மறுபடியும் காம்படிஷன் ஆச்சு, ரொம்ப காம்படிஷன் ஆகி எல்லாம் ஆமாம் ரொம்ப கஷ்டமாயிட்டது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மறுபடியும் ஒரு நாள் நான் ஒரு 30-ஆம் தேதி நான் போய் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உன் வீட்டிலேருந்து ஒரு 3 உயிரை எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஐயோ அப்பா, இது பயங்கரமான விஷயம், எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டது. இப்படிலாம் எப்படி சொன்ன உடனே செய்வார் ஆண்டவர், ஆமா இப்படிலாம் செய்வாரா கேட்கலாம், ஆண்டவருக்கு தேவை நான் தேவை. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கு, ஊழியத்துக்கு யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவரை மோசமா புரிஞ்சுக்க போறாங்க, ஆண்டவர் ஏதோ உயிர் எடுக்கிறவர் அப்படியே இல்ல, ஒருத்தர் மூலம் பல ஆத்மாக்களை ரட்சிக்கணும்னு நினைக்கிறார். அது வந்து விலை மதிப்பில்லாதது. சோ இங்க இருக்கிற மரணம் கூட ஒரு பெருசு கிடையாதுன்ற மாதிரி நம்ம அதை புரிய வைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லி பார்த்தார், நம்ம கீழ்படியல, அதனால ஆண்டவர் இப்படி ஒரு எச்சரிக்கை கர்த்தத்துவம் நிறைந்தவர், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த பயம் இல்லாம இப்ப நமக்கு எல்லாம் கொடுத்துட்டாருல, ஒண்ணும் இல்லாம போனேன், நிறைய எல்லாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, அதுல வச்சு வாடகை, ஆனா எல்லாம் கேட்கல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஒரு அன்னையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, பயமா இருக்கும் நம்ம, எனக்கே பயமாயிட்டு. யார் இந்த 3 உயிர் என்னதுன்னு தெளிவா கடவுளா பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப எனக்கு ரொம்ப துக்கமாயிட்டு, துக்கமாயிட்டு சாப்பிடல, அன்னையிலேருந்து சாப்பிட்றது விட்டதான். ஒரு 20-ஆம் நாள் எங்கள் ஊரில் நாஞ்சான் குளத்தில் ஒரு அக்னி ஜபான் ஒன்று வச்சுருந்தேன், பாஸ்டிங் பிரேயர். அப்போது அங்கே கூப்பிட்டுருந்தேன், அங்கே போயிட்டு போய் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 12 பேர் யாருமே அந்த நேரத்தில் இல்லை. அப்போது எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருந்து அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அங்கே இறந்துட்டாங்க, அம்மா தவறினாங்க, அம்மா தவறிட்டாங்க. சரி, பிறகு சொன்ன எத்தனை நாள் அது ஆண்டவர், 20-ஆம் நாள் 20-ஆம் நாள் ஓகே, 20-ஆம் நாள் அப்படி ஆயிட்டுது. அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் முடிச்சுட்டு பாம்பேக்கு வந்தேன். என் மனைவி கொஞ்சம் உடம்பு சோம் இல்லாமல் இருந்துச்சு. 40-ஆம் நாள் என் மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ 40-ஆம் நாள் இறந்து போன உடனே எல்லாரும் ரொம்ப துக்கமாயிட்டு, ஒரு மாதிரியா இருக்கு. 8 பிள்ளைகளை விட்டுட்டு, 8 பிள்ளைங்க பிறந்தாச்சு, 8 பிள்ளைகள். 8வது பிள்ளை எவ்வளவு பெரிய பிள்ளை? 8வது பையன் வந்து 4 வயசு பையன், 3.5 வயசு 4 வயசு. 4 வயசு பையன், 8 பிள்ளைங்க, மனைவி தவறியாச்சு. ஆமா, ஓகே பாஸ்டர், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கு, நீங்களும் ஆறுதலா இருங்க, நம்ம பேசலாம். என்ன நேர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஐயோ எனக்கு வந்து நினைச்சு பார்க்க முடியாத போராட்டங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் தாண்டி வந்துதான் முழு மனுஷங்களா உட்காந்துருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன நினைப்புனா, இவங்களுக்கெல்லாம் என்ன, மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு மட்டும்தான் கஷ்டம்ன்ற மாதிரி நம்ம புலம்பிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் அதுதான் நமக்கு ஒரு பெரும் பாடமாக அமைகிறது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு பேசலாம், காத்துருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது.
சாதனைகளை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ வாழ்க்கை அம்மா போனதுன்றது பெருசில்ல, மனைவி அம்மா போனது பெரும் துக்கம். ஆனால் ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்களை விட்டு பிரிந்து நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆகுது. அதுலேயும் 8 பிள்ளைகள், என்ன வந்தது வெஸ்டர்? அவ்வளோ வயித்துல ஏதோ ப்ராப்ளம் வந்து அவ மருந்து எல்லாம் எடுக்க மாட்டான். ஆமா, நல்லா நகைலாம் போட மாட்டான், ரொம்ப இதா இருப்பான், நல்லா பக்தியா இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னாக்கி என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் திடீர்னு ரொம்ப வீக்காகி ரொம்ப அப்படி இறந்து போயிட்டாங்க. திடீர்னு அதை எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? என்ன செய்ய, ஒன்றுமே செய்ய முடியாது. பிள்ளைகளை பார்க்க எல்லோரும் உறவினர்கள்லாம் வந்தாங்க, நண்பர்லாம் வந்தாங்க. ஒரு மாதம் எங்களோட இருந்தாங்க பிள்ளைகளுக்கு பார்த்து. அப்புறம் எல்லோரும் அவங்க அவங்க பாட்டை பார்த்து அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த நிலையில் என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, ஒரு ரூபா. ஆமாம், கடன் ஆகிட்டது அந்த நேரத்தில், மறுபடியும் கடன் ஆகிட்டது அவளுக்கு. ஒரு 4 வருஷமாக ரொம்ப இதாகி அந்த பிரச்சனை மேலே அடி மேலே அடிபட்டு எல்லாம் ஒவ்வொன்றா இருந்த இடத்தெல்லாம் அப்படி ஒவ்வொன்றா விற்க ஆரம்பித்தேன். விற்று விற்று அதை சாப்பாட்டு அப்படி பண்ணிட்டு எல்லாம் பிஸ்னஸ்லாம் பந்தாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணுவேன் பிஸ்னஸ்ஸு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 8 பிள்ளைகளுக்கு இப்போ என்ன செய்ய? ஒருத்தர் வேலைக்கு போல, அப்போ பாத்தீங்கன்னா காலையில எந்திரிப்பேன். காலையில எழுந்து ஒரு 60 ரொட்டி போடுவோம் காலையில. ஆமா, 50-60 சப்பாத்தி பண்ணுவேன். அப்புறம் 3/4 கிலோ பாஜி வாங்குவேன், வைப்பேன். எல்லா பிள்ளைகளுக்கும் டிஃபன், காலையில சாப்பிடுறவங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டு அப்படி கொண்டு போயிருவாங்க. அப்புறம் சாயங்காலம் வருவாங்க, அவங்களுக்கு நாஸ்தா, ரவ உப்புமா, ஏதாவது போகா, அப்படி அவங்களோட துணிமணிகள், அவங்களுடைய பராமரிப்பு, அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய எல்லாத்தையும் எல்லாம் தனியாக நான் தான். அப்புறம் துணி துவைக்கிற மிஷின் இருந்துச்சு, மிஷினில் போட்டு எல்லாம் துவைச்சிருவாங்க. வீட்டு நிர்வாகத்தை வீட்டை பார்த்துக்க முடிஞ்சது உங்களுக்கு? ஆமாம், நான் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. எனக்கு போயிட்டு வரேன், எங்கேயாவது போயிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். அப்புறம் சாயங்காலம் பிள்ளைகள் வருவாங்க, அவங்களுக்கு நாஸ்தா கொடுக்கணும். அப்புறம் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பணும். அப்புறம் டியூஷனுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பாடு ரெடி ஆக்கணும். என்னால நினச்சி பார்க்க முடியல. 8 பிள்ளைங்க. இப்போ நடந்தது எந்த வருஷம் நடந்தது? இப்போ நடந்து ஒரு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம், 11 வருஷமா நீங்க தனியா பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க? ஆமா, 11 வருஷமா வளர்த்துருக்கேன். ஆமா, 11 வருஷமா ஆண்டோட கிருபையினால பிள்ளைகளுக்கு. என்ன பண்றாங்க பெரிய பிள்ளைங்க? இப்போ மூத்த பையன் வந்து இப்பதான் அவன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். மூத்த பையன் அவன் லண்டனுக்கு போயிருக்க, அவனுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருக்குது. கல்யாணம் ஒரு பொண்ணு இருக்குது. மற்ற பிள்ளைகள்லாம் இப்போ கல்யாணம் பண்ணணும். ஆமாம், தனியாக வச்சு வளர்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாம் ஒரே வீட்டில், பெரிய வீடு. ஆண்டவர் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வீடு தந்துட்டார். ஒரு 2 ரூம் கிச்சன், 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல பெரிய. ஆனாலும் சாதனை, தகப்பனும் தாயுமானவனா இன்னும் சொல்லுவாங்க தமிழ்ல, நல்ல தமிழ்ல. ஒரு தகப்பனால தாயுமா இருக்க முடியும், தாயால தகப்பனா இருக்க முடியும், அது வேற விஷயம். ஆனா ஒரு தகப்பன் தாயா ஆறுது, அந்த கருணையோட அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய அழகு, ஒரு கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார். எனவே இதுல தொழில் என்ன ஆச்சு? தொழில் அந்த நேரத்துல இருந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மனைவி இறந்ததுல இருந்து ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேலை பண்ணிப்பேன். எனக்கு நம்ம வருமானம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது ஒரு நாள் ரொம்ப எல்லா தொழிலும் போயிட்டுது. அப்போ தான் சர்ச்சு ஆரம்பித்தேன் புதுசு. நான் சர்ச்சு ஆரம்பித்தேன், சபை ஊழியம், சபை ஊழியம் அப்போ தான் ஆரம்பித்தேன். எதுவும் உங்களை சோர்வுக்குள்ளாக்கலையா? ஆண்டவர் சரி, 3 உயிர்னு சொன்னார், 2 பேர் தான் சொன்னீங்க. ஆமாம், 2 சொன்னேன்ல. அது 60வது நாள் என் மகளுக்கு பாத்ரூம்லேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்த உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால், அவர் டாக்டர் வந்து சீரியஸ் கண்டிஷன் ஆகிட்டு அப்படின்னு அப்போது சொல்லும்போது, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி எல்லா ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு. ஒரு மாதம் நல்லா ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் என் மகா உயிரை வாபஸ் மறுபடியும் இறக்கம் உள்ளவர். அவர் ஏதோ ஒண்ணுக்கு அப்படி சொல்லியிருப்பார் உங்களை கூப்பிடணும்னு. இதெல்லாம் அவருடைய திட்டம். அவர் அப்படி சொல்லி பயமுறுத்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் தேவைக்கு எப்படியா பிடிச்சிருவார். அவர் எங்க போனாலும் சரி, வலை வீசி வந்த மீன்ல வலை வீசி வரும். ஆனாலும் அவர் இறக்கம் உள்ளவர், இறக்கம் உள்ள ஒரு பொண்ணை வந்து எதுவும் செய்ய எவ்வளவு இறக்கம் பாராட்டி. ஒத்த பொம்பளை பிள்ளைய. சரி, ஸோ இது வந்து தொழில இருந்து எப்படி மீண்டீங்க? தொழில சபை ஆரம்பிச்சீங்க, இரவு ஜெபம் நடந்துட்டு. இப்ப அங்க நீங்க ஜபிக்கும் போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராதா? தமிழர்கள் தான் வருவாங்க? இல்ல, தமிழ்காரங்க வரல, நிறைய இந்திக்காரங்க, மராட்டிக்காரங்க. சுலபமா சொல்ல முடிஞ்சதா? ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுக்கிட்டாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா? ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. என்கிட்ட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. என் கூட சேர்ந்து என்ன இருந்தவங்க, நாங்க அங்க இருந்து பாட்டு படிச்சு, இந்தி பாட்டு, தமிழ் பாட்டை
அப்படி ஹிந்தி பாட்டை படி ஹிந்தி பாட்டை படி. ஆமா இப்போ நீங்க நல்லா பாடுவீங்க. அதான் நீங்க வர்ஷிப் பண்ணீங்க. வருதாய் வருவாய் தருணம் இதுவே வருவாய் அப்பனா அத ஹிந்தில நீ அந்த ஹிந்தில அப்படி எல்லா மொழியில பாடுவீங்க. எல்லா மொழியில நிறைய ஹிந்தி சரி பாடுங்க நாலவர். ஆஜா தூ ஏகி சமைகை கே பிரபு ஏஷு ஹம் சப்கு பூலாதா ஹை. ஆஜா தூ ஏகி சமைகை கே பிரபு ஏஷு ஹம் சப்கு பூலாதா ஹை. தன் தௌலத் பர் ஆஸ் நகல் வோ துஜே சோட் சலா ஜாயேகா. தன் தௌலத் பர் ஆஸ் நகல் வோ துஜே சோட் சலா ஜாயேகா. அகர் இஷு பர் விஸ்வாஸ் கரே தூ ஆனந்த் கால் கா ஜீவன் தே தேகா. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டாவது பையன் மூணாவது பையன் பிள்ளைங்களை என்ன பண்றாங்க? ரெண்டாவது பையனும் அவனும் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். மூணாவது பையன் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா இருக்கான். அப்புறம் மகா வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறான். அப்புறம் இன்னொரு பையன் வந்து அவனும் வேலைக்கு போறான். அப்புறம் இன்னொரு பையன் வேலைக்கு போறான். ஏழு பிள்ளைகளும் இப்ப வேலைக்கு போறாங்க. லாஸ்ட் பையன் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு அவன் வேலைக்கு போறான். இவன் கடைசி குட்டி பையன் வந்து அவனை அவன் வந்து இப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமா அவனை எல்லாரும் நாங்க இயேசுதாசன் தான் பேரு. ஆனா எல்லாரும் அவனை செல்லமா நாங்க குட்டி குட்டின்னு தான் போகணும். ஊழியத்துக்கு எல்லா பக்கமும் வருவான் ஜெபம் பண்ணுவான். இப்ப சில சமயத்துல நாங்க ஜெபம் பண்ணும் போது வியாதியஸ்தர் எல்லாம் வருவாங்க நிறைய பேர். அப்போ என்னை காட்டில அவன்கிட்ட தான் நிறைய லைன் நிற்கும். அவன்கிட்ட ஜெபம் பண்றது நல்லா என் கூட பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியாக ஆண்டவர் நல்லா ஆசீர்வச்சி வந்துட்டு இருக்கிற இப்போ. இப்போ உங்களுடைய தொழில் பரவாயில்லையா? இப்போ தொழில கிடையாதுமா? தொழிலே இல்லை. தொழில் விட்டு இப்போ 9 வருஷம் ஆகிடுச்சு. நான் சொல்லும் போது நீங்க எதை சொல்லிட்டீங்க. அந்த தொழில் எப்படி விட்டேன்னாக்கி நான் எந்த ஒரு இடத்துல கம்பெனி வச்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துல இருந்து எனக்கு தினம் 15,000 ரூபா 10,000 ரூபா இன்கம் வந்துகிட்டு இருந்துச்சு முன்னால. எங்கள் நான் சர்ச்சில் அப்போ ரொம்ப மனைவிலாம் இறந்த பிறகு ரொம்ப நஷ்டமாகி அப்போ விசுவாசி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு பிஸ்னஸ் போட்டிருக்கிறேன், நீங்கள் அப்படி போயிட்டு வாங்க, அங்கே உங்களுக்கு இத்தனோ 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு. அப்போது 20,000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படி கஷ்டமாயிட்டு அந்த நேரத்தில். அப்போ அவர் இந்த குலாப் ஜாமுன் சொல்லுவாங்களா, குலாப் ஜாமுன் அது ரோட்டில் வச்சு விற்கிறது, அதை நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு நாள் அந்த வியாபாரம்லாம் வச்சுட்டு அவங்கள மேல் பார்வை அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அவங்க விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க வேலை பார்க்குறவங்க. அப்போ அந்த குலாப் ஜாமுன்லாம் இருந்துச்சு, அது ஒரு டோப்பில், அதை எங்கே எடுத்துகிட்டு போக அப்படி சொல்லி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் இந்த இடத்துல நம்ம கம்பெனி இருந்தது, பெரிய கம்பெனி, அந்த இடத்துல கொண்டு வச்சேன். அது எவ்வளோ இருக்குதோ ஒரு 2,000 ரூபாய்க்குரிய பொருள் தான் இருந்துச்சு. அப்போது அந்த இடத்துல நான் ஒரு 200 ரூபாய்க்கா இப்படி கஷ்டப்படுறேன்னு அப்படி ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல மறுபடியும் பேசினார், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சேன், இந்த இடத்துல எவ்வளோ ஆசீர்வச்சேன். அந்த இடத்துல நான் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தேன். உலக பிரகாரமான எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் தருகிற காணிக்கை வச்சு தான் எல்லா பக்கமும் போவேன். முத பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பக்கமும் பிளெயினில் போயிட்டு இருந்தேன். பிளெயினில் எல்லா பக்கமும் பிளெயினில் போவேன். ஆனா இப்ப ஊழியம் பண்றேன். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால எல்லா பக்கம் பிளெயின்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். தொழில் எல்லாம் விட்டுட்டு ஆமா உங்களுடைய ஊழியத்தோட படி எனக்கு கேட்கறவங்களுக்கு தலை சுத்தம் பெரிய சாதனை. ஆண்டவரால் தான் அது முடியும். ஆண்டவர் இருந்து பிள்ளைங்களை வளர்த்த ஆளாக்கி. ஒரே ஒரு கேள்வி, இது என்னுடைய பர்சனல். என்னதான் இருந்தாலும் ஒரு நிறைய பேருக்கு கணவனை இழந்தவங்களுக்கோ மனைவியை இழந்தவங்களுக்கோ ஒரு தனிமையில் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு துணை இல்லையே அப்படிங்கும் போது அதை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? இது நான் என்ன சொல்றது, எனக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு பெரிய ஃபேமிலி உண்மையில நிறைய பிள்ளைங்க ஒரு ஆசீர்வாதம். 1-2 இருந்தா கூட ரொம்ப பகிர முடியாது. ஸோ அதுல உங்களுக்கு போயிடுமா? ஆமாம், அதில் இப்போ ஊழியம் நிறைய இருக்குது. எல்லா ஊழியத்துலேயும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இப்போ யார் சமைக்கிறது வீட்டில்? இப்போ வீட்டில் 2 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆமாம், 2 இப்போ ஆண்டவர் முதல் நானே சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு வேலைக்காரங்க வந்து சமையல் பண்ணாங்க, ஒரு வீட்டு வேலையெல்லாம் இன்னொருத்தங்க போனாங்க. 2 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் தசமா கொடுக்குறாங்க, சர்ச் விசுவாசிகள் தசமா கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி எல்லாம் நான் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்க மாட்டேன்,
எனக்கு பைசா தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது உங்கள் தசவ பாட்டு மட்டும் என்ன தாங்க, நீங்கள் உங்களுக்கு இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், 18 வயசு ஆன பிறகு எல்லாம் தெரியுது அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு. நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்தை எனக்கு அப்பாட்ட தான் கொண்டு தரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம், தசவ பாட்டு மட்டும் தாங்க, உங்களை ஆசீர்வதிப்பேன் அதை சொல்லலாம். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையை திரும்பி நம்ம நேரம் முடிஞ்சிட்டேன்னா, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது முக்கியமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ரெண்டு வரியில் அதை சொல்லணும்னா? இப்போ ஆண்டோட கிருபையினால மும்பை எழுப்புதல் முழு ரச்சவம் 335 மாசமா ஒவ்வொரு மாசமும் நாங்க 3வது சனிக்கிழமையில் நடத்தி வருகிறோம். பிறகு 2 இடத்துல ஆராதனை நடக்குது, சாயங்காலம் காலையில ஒண்ணு, நியூ பம்பையில ஒண்ணு, மும்பையில 2 தான் இருக்குது மும்பையில. பிறகு பின்கோடு ஊழியர்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 28 பின்கோட்ல நாங்க வாலண்டியரா போய் அங்க சுவிசேஷம் அறிவிச்சு அங்க பக்கத்துல இருக்கிற சர்ச்சைகளுக்கு அந்த ரசிக்கப்படுற ஆத்மாக்கள் யார் இடம் தராங்களோ அவங்களுக்கு நாங்களே எல்லாம் பேடு பண்ணி வாடகைலாம் கொடுத்து அவங்கக்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டு வர்றோம். அப்போ 3 இடத்துல 3 பெரிய மும்பையில் பார்த்தீங்கன்னா 3 நெட்வொர்க்கு, ரயில்வே ஒன்று வெஸ்டர்ன் ரயில்வே, இன்னொன்று சென்ட்ரல் ரயில்வே, இன்னொரு ஹார்பர் லைன். இப்போ ஹார்பர் லைனில் நாங்கள் நடத்துகிறோம், வெஸ்டர்ன் ரயில்வேல இன்னொரு சர்ச் இருக்குது, அப்புறம் இன்னொன்று வந்து சென்ட்ரல் ரயில்வே இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னாக்கி ஒவ்வொரு வருஷமும் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த முக்கியமாக ஒவ்வொரு அந்த சர்ச்சு கேட்டிலேருந்து வீரார் வரைக்கும், வீரார்னு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் இங்கே நம்ம வீட்டிலேருந்து விக்டோரியா டெர்மினல், இப்போ வந்து சிவாஜி டெர்மினல் ஆச்சு, விக்டோரியா டெர்மினல்லேருந்து இங்கே பன்வேலுக்கு ஒரு இடம், அப்புறம் விக்டோரியா டெர்மினல்லேருந்து கல்யாணில் போய் ட்ரெயினில் உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விசுவாசிகள்லாம் ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமா ஜெப ஊழியம் முக்கியமா, பெரிய ஊழியம். ஆமா, சோ இதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு வரியில எதிர்கால ஆசைன்னு இருக்கா, இதுக்கு இதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு ஆசை? எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை, மும்பை பட்டணத்துல 1 கோடி ஆத்மாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், வழிவாசலில் திறப்பாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு தாகம் என்னன்னாக்கி எப்படியாவது மும்பை பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அது மாதிரி இந்த மும்பை பட்டணத்தில் இருக்கிற மக்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். நான் ஒரு சமயத்தில் பாவத்துக்கோ சாபத்துக்கோ தம்பாக்கும் குடிக்கும் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை ரசித்தாரு, அனைவருக்கும் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் என்னை நடத்திட்டு வர்றேன். ஒவ்வொரு நாளும் இப்போ ஊழியர் இருக்குது, இங்கே வர்ற நாள் கூட 2-3 சர்வீஸில் பேசினேன், முந்தானத்து 3 சர்வீஸில் பேசிட்டு ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் நான் வர்ஷிப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன். ஆண்டவர் ஊழியத்தில் அப்படி பயன்படுத்திட்டு வர்றாரு, ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தர்றாரு. நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 3 நாள் உபாச ஜபம் நடத்துவோம், அதில் 1000 கணக்கில் ஜனங்கள் வருவாங்க. இவ்வளவு உங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இன்றைய வரையும் ஆண்டவர் கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம். தொடர்ந்து இன்னும் நல்ல சுகத்தையும் கொடுத்து, உங்களுடைய ஆசை 1 கோடி என்ன ஆண்டவர்கிட்ட கேக்குறது நிறையவே கேட்போம். ஆண்டவர் 2.5 கோடி இருக்கிறாங்க, நான் ஆண்டவர்கிட்ட 1 கோடி ஆத்மாக்களுக்கு எப்படி கேட்பதே, இஸ் எ பிக் காட் பிக்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கேட்போம் ஆண்டவர் செய்வார் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது. ஸோ உங்களுடைய ஆண்டவருக்கான விருப்பம் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி ஆண்டவர் வரும் அளவும் நல்ல சுகத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் நான் வாழ்த்துறேன். உங்களுடைய 8 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய திருமணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். உங்களை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக ஆண்டவர் பயன்படுத்தணும்னு நானும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் பாஸ்டர் ஃபார் கமிங் டு ஷோ. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் மும்பையிலிருந்து வந்த பாஸ்டர் ஜான் கேப்ரியல் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகாலம் இடைவிடாமல் மாதம் ஒரு முறை முழு இரவு ஜபம், அதே மாதிரி சபை ஊழியமும் வைத்து அங்கே வந்து பெரிய ஜப ஊழியம். ஸோ வந்து 1 கோடி மக்கள் கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்போம், ஆண்டவர் அவருக்கு செய்வார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க, எனக்கெல்லாம் வந்து இது பிரமி பூட்டுகிற ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம் வாழ்க்கை ஒரு நீரோட்டம் மாதிரி போய் ஒரு சின்ன அடி வந்தோடனே அதோட ஒரு வழியான ஆள் நான் ஆனாலும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்து எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதுதான் வேணும். அதுதான் இன்றைக்கி நிறைய பேருக்கிட்ட இல்லை, மனசு நல்லா இருந்தால் மனமது செம்மையானால் எல்லாமே ஆண்டவர் சரியாக செய்வார். அதனால் வந்து சோர்ந்து போகாதீங்க. அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்த போராட்டத்தை விட எனக்கு நினச்சி பார்க்க முடியல. ஒரு தகப்பனாக ஒரு ஆணாக தனியாக இருந்து 8 பிள்ளைகளை வளர்ப்பது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து 1 மணி நேரத்திற்குள் அடக்கும்போது அதை அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதற்குள் இருக்கிற போராட்டம், சோகம், ஒரு பிஸ்னஸில் வர்ற உயர்வு தாழ்வு, ஆண்டவருடைய ஊழியத்தில் வருகிற பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி கூட இன்றைக்கி வெற்றிகரமாக
ஆண்டவருக்குள் சமாதானமாக அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஓடுறாருன்னா அவரை பிடித்து கொண்டதுனால தான். அதனால்தான் உங்கள் மனசுலலாம் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். யாரும் சோர்ந்து போக வேணாம், என்னவா இருந்தாலும் சரி, பாஸ்டருடைய வாழ்க்கை நீங்கள் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கலாம். அவருக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், சரியா? அந்த ஒரு பெரும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நம்பிக்கையும் உங்கள் எல்லாரோட மனசிலும் விதைத்த ஒரு பெரும் நிம்மதியோட நானும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.